டேட் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளை நினைவினால் சத்தோபிரதானம் ஆவதன் கூடவே படிப்பினால் வருமானத்தை சேமிக்க வேண்டும் படிக்கும் நேரத்தில் புத்தி இங்கும் அங்கும் அலைபாய கூடாது கேள்வி டபுள் அஹிம்சையாளர் மற்றும் மறைமுகமான போர் வீரர்களாகிய உங்களின் எந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் பதில் குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் ராவணனிடமிருந்து எங்களின் ராஜ்யத்தை அடைந்தே தீருவோம் என்பது உங்களின் லட்சியம் இதுவும் நாடகத்தில் யுக்தி படைக்கப்பட்டுள்ளது உங்களின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களுடன் சாட்சாத் பரம்பிதா பரம் ஆத்மா இருக்கின்றார் நீங்கள் யோக பலத்தால் வெற்றி அடைகின்றீர்கள் என்ற மகா மந்திரத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றது நீங்கள் அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள் பாடல் முகத்தை பார்த்து கொள் மனிதா ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் எதிரில் அமரும் பொழுது நம்முடைய ஆசிரியர் நிச்சயமாக இந்த உலகிய ஆசிரியர் கிடையாது நம்மை படிக்க வைப்பவர் ஞான கடல் தந்தை என புரிந்து கொள்கின்றீர்கள் அவர் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் என்பதில் உறுதியான நிச்சயம் இருக்கின்றது படிக்கும் போது படிப்பில் கவனம் இருக்கின்றது மாணவர்கள் தங்களுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது ஆசிரியரின் நினைவு வரும் தந்தையின் நினைவு வராது ஏனென்றால் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் பாபா ஆசிரியராகவும் இருக்கின்றார் என உங்களுக்கு தெரியும் பெயரை பிடித்துக்கொள்ளக்கூடாது கொள்ள கூடாது நான் ஆத்மா தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பது கவனத்தில் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒருபோதும் நடப்பது இல்லை சத்யுகத்திலும் இல்லை கல்யுகத்திலும் இல்லை ஒரே ஒரு முறை சங்கம் யுகத்தில்தான் நடக்கின்றது நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள் நம்முடைய தந்தை இந்த நேரம் ஆசிரியராக இருக்கின்றார் ஏனென்றால் படிக்க வைக்கின்றார் இருவரின் வேலையும் செய்ய வேண்டியிருக்கின்றது ஆத்மா சிவ தந்தையிடம் படிக்கின்றது இதுவே யோகா மற்றும் கல்வியாகி விடுகின்றது ஆத்மா கற்கின்றது பரமாத்மா கற்க வைக்கின்றார் இதில் நீங்கள் நேரில் இருக்கும் போது இன்னும் அதிக நன்மை நடக்கின்றது நிறைய குழந்தைகள் நன்கு நினைவில் இருக்கின்றார்கள் கர்மாதீத் நிலையை அடைந்தார்கள் என்றால் தூய்மையின் சக்தி கிடைக்கின்றது ஷிவ் பாபா நம்மை கற்பிக்க வைக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் இது உங்களுடைய யோகமும் ஆகும் வருமானமும் ஆகும் ஆத்மாவைதான் சத்தோபிரதானம் ஆக்க வேண்டும் நீங்கள் சத்தோ பிரதானமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் செல்வமும் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் புத்தி ஓடக்கூடாது இங்கே அமரும் போது புத்தியில் ஷிவ் பாபா படிக்க வைப்பதற்காக ஆசிரியரின் ரூபத்தில் வந்திருக்கின்றார் என்பது நினைவில் இருக்க வேண்டும் அவரே ஞானம் நிறைந்தவர் நம்மை கற்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் தந்தையை நினைக்க வேண்டும் நாமே சக்கரதாரி லைட் ஹவுஸாக கூட இருக்கின்றோம் ஒரு கண்ணில் சாந்தி தாமம் இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்கின்றது இந்த கண்களை பற்றிய விஷயம் கிடையாது ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் என்று பெயர் இப்போது ஆத்மாக்கள் கேட்டு கொண்டிருக்கின்றன ஷரீரத்தை விடும்போது ஆத்மாவில் உள்ள சம்ஸ்காரம் மட்டும் இருக்கும் இப்போது நீங்கள் தந்தையிடம் புத்தியின் தொடர்பை இணைக்கின்றீர்கள் சத்யூகத்திலிருந்து நீங்கள் பிரிந்திருந்தீர்கள் அதாவது பாபாவுடன் தொடர்பு இல்லை இப்போது நீங்கள் தந்தைக்கு சமமாக யோகியாக இருக்கின்றீர்கள் யோகத்தை கற்பிப்பவர் ஈஸ்வரர் ஆகவே அவருக்கு யோகேஸ்வரர் என கூறப்படுகின்றது நீங்களும் யோகேஸ்வரரின் குழந்தைகள் அவர் யோகா செய்வதில்லை ஆனால் யோகத்தை கற்பிக்கக்கூடிய ஈஸ்வர் தான் கற்றுக்கொள்வதில்லை நமக்கு கற்பிக்கின்றார் கிருஷ்ணருடைய ஆத்மா கூட கடைசி பிறவியில் யோகத்தை கற்று மீண்டும் கிருஷ்ணனாக ஆகின்றது ஆகவே கிருஷ்ணரையும் கூட யோகேஸ்வர் என கூறுகின்றார்கள் ஏனென்றால் அவருடைய ஆத்மா இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்றது யோகேஸ்வரரிடமிருந்து யோகத்தை கற்று கிருஷ்ணருடைய பதவியை பெறுகின்றது பிறகு இவருடைய பெயரை தந்தை பிரம்மா என வைத்திருக்கின்றார் முதலில் லௌக்கீக பெயர் இருந்தது பிறகு மறுபிறவி எடுத்திருக்கின்றார் ஆத்மா தான் பாபா உடையவராக வேண்டும் பாபா உடையவர்களாகி விட்டீர்கள் என்றால் இறந்து விட்டீர்கள் அல்லவா நீங்கள் கூட பாபா மூலமாக யோகத்தை கற்கின்றீர்கள் இந்த சம்ஸ்காரங்களுடன் தான் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள் பிறகு புதிய பாகம் ஆஸ்தியினுடையது வெளிப்படுகின்றது அங்கே இந்த விஷயங்கள் எதுவும் இருக்காது இதை இப்போது பாபா புரிய வைக்கின்றார் இப்போது நடிப்பு முடிய போகின்றது எப்படி பாபாவிற்கு நான் போக வேண்டும் என்ற சங்கல்பம் வந்தது பாபா நான் வருகின்றேன் என்கிறார் மேலும் நான் பேசுவது ஆரம்பம் ஆகின்றது அவ்வாறே மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பம் ஆகும் அங்கே அமைதியில் இருக்கின்றனர் பிறகு நாடகத்தின் படி அவருடைய பாகம் ஆரம்பமாகின்றது வர வேண்டும் என்ற எண்ணம் எழுகின்றது பிறகு இங்கே வந்து நடிப்பை நடிக்கின்றார்கள் உங்களுடைய ஆத்மா கூட கேட்கின்றது வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப போன கல்பத்தை போன்று நடக்கின்றது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ராயலான ஹால் கிடைக்கும் இதில் பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கேட்பார்கள் நாளுக்கு நாள் பணக்காரர் கூட ஏழை ஆவார்கள் வயிறு ஒட்டி கொள்ளும் இது போன்ற ஆபத்துக்கள் வரும் அடைமழை பொழியும் மழை பொழிந்தால் அனைத்து நிலங்களும் தண்ணீரில் மூழ்கி போகும் இயற்கை சீற்றங்களும் நடக்கும் அழிய வேண்டும் இதற்கு இயற்கையின் ஆபத்துக்கள் என்று பெயர் வினாசம் நிச்சயம் நடக்கும் என புத்தி கூறுகின்றது அந்த பக்கம் அணுகுண்டுகளும் தயாராக இருக்கின்றது பிறகு இங்கே இயற்கை சீற்றங்களும் இருக்கின்றது அதில் மிகவும் தைரியம் வேண்டும் அங்கதனின் எடுத்துக்காட்டு கூட இருக்கின்றது அல்லவா அவரை யாரும் அசைக்க முடியவில்லை நான் ஆத்மா சரீரத்தின் உணர்வு விலகி கொண்டே போக வேண்டும் இந்த நிலை உறுதியாக வேண்டும் சத்தியுகத்தில் தானாகவே நேரம் முடியும் போது சாட்சா்காரம் கிடைக்கின்றது இப்போது நான் இந்த உடலை விட்டு சென்று குழந்தையாக வேண்டும் ஒரு உடலை விட்டு இன்னொன்றில் பிரவேசம் ஆகின்றது அங்கே தண்டனை போன்ற எதுவும் இருக்காது ஒவ்வொரு நாளும் நீங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றீர்கள் எனக்குள் என்ன பார்த்து நிரம்பி இருக்கின்றதோ அதுவே வெளியே வந்து கொண்டே இருக்கும் என பாபா கூறுகின்றார் குழந்தைகளுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பார் பிறகு பாபாவின் பாகம் முடியும் போது உங்களுடையதும் முடிந்து போகும் பிறகு உங்களுடைய பாகம் சத்யுகத்தில் ஆரம்பமாகும் இப்போது நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் இந்த நாடகம் மிகவும் யுக்தியோடு உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாயையை வெற்றி அடைகின்றீர்கள் இதில் நேரம் ஆகின்றது அந்த மக்கள் நாங்கள் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இதுவே சுகதாமம் ஆகிவிட்டது என ஒரு புறம் நினைக்கின்றார்கள் இன்னொரு புறம் பாட்டில் கூட பாரதத்தின் நிலையை கூறுகின்றார்கள் உங்களுக்கும் தெரியும் இது இன்னும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது நாடகத்தின்படி மிகவும் வேகமாக தம்மோ பிரதானம் ஆகின்றது இப்போது நீங்கள் சத்தோ பிரதானம் கொண்டிருக்கின்றீர்கள் நெருங்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றீர்கள் கடைசியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் நெய்யாறு ஓடும் அங்கே நெய் வாங்க வேண்டியதில்லை அனைவரிடமும் அவர் அவருக்கென நல்ல நல்ல பசுக்கள் இருக்கும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் ஆகின்றீர்கள் இந்த உலகின் வரலாறு புவியியல் திரும்ப நடக்கிறது என உங்களுக்கு தெரியும் தந்தை வந்து உலகத்தின் வரலாறு புவியியலை ரிப்பீட் செய்கின்றார் ஆகவே இந்த உலகின் வரலாறு புவியியல் எப்படி ரிப்பீட் ஆகின்றது வந்து புரிந்து கொள்ளுங்கள் என கூட எழுதுங்கள் புத்திசாலியாக இருப்பவர்கள் இப்போது கலியுகம் ஆக இருக்கின்றது நிச்சயம் பொற்காலம் திரும்ப வரும் என கூறுவார்கள் ஒரு சிலர் சிருஷ்டி சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்கள் அது எப்படி திரும்ப நடக்கும் என்பார்கள் இங்கே சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரின் வரலாறு இல்லை கடைசி வரை இந்த சக்கரம் எப்படி சுற்றி வருகின்றது இவர்களின் ராஜ்யம் மீண்டும் எப்படி வரும் என்பது கூட தெரியாது ராம ராஜ்யத்தை பற்றியும் அறியவில்லை உங்களுடன் தந்தை இருக்கின்றார் யாருடன் சாட்சாத் பரம் பரம் ஆத்மா இருக்கின்றாரோ நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாபா யாருக்கும் இம்சை கொடுக்க மாட்டார் யாரையாவது அடித்தால் என்பது இம்சை அல்லவா அனைத்தையும் விட பெரிய இம்சை காம விகாரத்தில் ஈடுபடுதல் இப்போது நீங்கள் இரட்டை அஹிம்சையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே பரம் அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மத்தினராக இருப்பீர்கள் அங்கே சண்டையிட்டுக் கொள்வதும் இல்லை விகாரத்திலும் ஈடுபடுவதில்லை இப்போது உங்களுடையது யோக பலம் ஆகும் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் சாஸ்திரங்களில் அசுரர்கள் மற்றும் தேவதைகள் போரிட்டனர் என எழுதியிருக்கின்றனர் அஹிம்சையை யாரும் அறியவில்லை இதை நீங்கள் அறிகின்றீர்கள் நீங்கள் குப்தமான போர் வீரர்கள் தெரியாதவர் ஆனால் நன்கு தெரிந்தவர் உங்களை யாராவது போர் வீரர்கள் என நினைப்பார்களா உங்களின் மூலமாக மண் மனாபவ என்ற செய்தி கிடைக்கும் இதுவே மகா மந்திரம் ஆகும் மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை சத்யுகம் திரேதாயுகத்தில் இது நடப்பதில்லை மந்திரத்தினால் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் பிறகு மந்திரம் அங்கு அவசியமில்லை நாம் எப்படி சக்கரத்தில் சுழன்று வந்தோம் என நீங்கள் அறிகின்றீர்கள் இப்போது மீண்டும் மகா மந்திரத்தை கொடுக்கின்றார் பிறகு அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள் இப்போது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும் தங்களுடைய சார்பில் எழுதுவதால் மிகவும் ஆனந்தம் வரும் என பாபா தெரிவிக்கின்றார் பதிவேட்டில் நன்று மிக நன்று மிக மிக நன்று என இருக்கின்றது அல்லவா தாங்களை உணர்வீர்கள் சிலர் நன்கு படிக்கின்றார்கள் சிலருக்கு கவனம் இல்லை என்றால் தோல்வி அடைகின்றார்கள் இது எல்லையற்ற படிப்பாகும் தந்தை ஆசிரியராகவும் இருக்கின்றார் குருவாகவும் இருக்கின்றார் இணைந்து செல்கின்றார்கள் இந்த ஒரே ஒரு தந்தைதான் இறந்து வாழுங்கள் மறுபிறவி என்று கூறுகின்றார் நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் நான் உங்களுடைய தந்தை என பாபா புரிய வைக்கின்றார் பிரம்மா மூலமாக ராஜ்யம் கொடுக்கின்றேன் இவர் நடுவில் தரகராக இருக்கின்றார் இவரை நினைவு செய்யக்கூடாது இப்போது உங்களுடைய புத்தி அந்த கணவருக்கெல்லாம் கணவர் உங்களுடைய சிவ மனவாளனுடன் இருக்கின்றது இவர் மூலமாக அவர் உங்களை தன்னுடையவராக மாற்றுகின்றார் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை முடித்துவிட்டு பாபாவிடம் வீட்டிற்கு போக வேண்டும் இப்போது முழு சிருஷ்டியும் தமோ பிரதானமாக இருக்கின்றது ஐந்து தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது அங்கே அனைத்தும் புதியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் வைரம் வைடூரியங்கள் எதுவுமே இல்லை பிறகு சத்தியூகத்தில் எங்கிருந்து வரும் சுரங்கங்கள் இப்போது காலியாகிவிட்டது அவை அனைத்தும் மீண்டும் இப்போது நிரம்பும் சுரங்கங்களை தோண்டி எடுத்து வருகின்றார்கள் சிந்தனை செய்யுங்கள் அனைத்தும் புதிய பொருட்களாக இருக்கும் அல்லவா விளக்கு போன்றவைகள் கூட இயற்கையாக இருக்கும் விஞ்ஞானத்தின் மூலமாக இங்கே கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் அங்கே இதுவும் பயன்பாட்டிற்கு வரும் ஹெலிகாப்டர் நிற்கும் பட்டனை அழுத்தியதும் பறக்கும் எந்த துன்பமும் இருக்காது அங்கே அனைத்தும் பாதுகாப்பானதாக இருக்கும் ஒருபோதும் எந்த இயந்திரமும் கெட்டு போகாது வீட்டில் இருந்து அமர்ந்ததும் ஒரு நொடியில் பள்ளிக்கூடத்திற்கு அல்லது சுற்றி பார்க்கும் இடத்தையோ சென்றடைவார்கள் பிரஜைகளுக்கு அவர்களை விட குறைவாக இருக்கும் உங்களுக்கு அங்கே அனைத்து சுகமும் கிடைக்கும் அகால மரணம் இருக்காது எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு கவனம் வைக்க வேண்டும் மாயாவின் வேகமும் அதிகமாக இருக்கின்றது இது மாயாவின் கடைசி பகட்டு ஆகும் போர்களில் எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள் பாருங்கள் போர் முடிவதில்லை இவ்வளவு பெரிய உலகம் எங்கே ஒரே ஒரு ஸ்வர்கம் எங்கே அங்கே கங்கை என்று கூறுவது கிடையாது பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயமும் அங்கே இருக்காது இங்கே கங்கையை பாருங்கள் நகரத்தின் அனைத்து குப்பையும் இருக்கின்றது மும்பையில் அனைத்து குப்பைகளும் கடலில் கலக்கின்றது பக்தியில் நீங்கள் பெரிய பெரிய கோயில்களை கட்டுகின்றீர்கள் வைர வைடூரியங்களில் சுகம் இருக்கின்றது அல்லவா முக்கால் பங்கு சுகம் மற்றபடி கால் பங்குதான் துக்கம் பாதி பாதியாக இருந்தால் பிறகு ஆனந்தம் இருக்காது பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் மிகவும் சுகமாக இருக்கின்றீர்கள் கடைசியில் கோவில் போன்றவைகளில் கொள்ளை அடைத்து விட்டார்கள் சத்யூகத்தில் நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தீர்கள் என்றால் குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குறிக்கோள் எதிரிலேயே இருக்கின்றது தாய் தந்தையினுடையது நிச்சயம் குஷியை போன்ற சத்துணர்வு வேறு எதுவும் இல்லை என்று பாடப்பட்டுள்ளது யோகத்தினால் ஆயுள் கூடுகின்றது இப்போது ஆத்மாவிற்கு சுய தரிசனம் கிடைத்திருக்கின்றது அதாவது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளில் வருகின்றோம் இவ்வளவு நடிக்கின்றோம் அனைத்து ஆத்மாகளாகிய நடிகர்கள் கீழே வந்துவிட்ட பிறகு பாபா அனைவரையும் அழைத்து செல்வார் சிவனின் ஊர்வலம் என்கின்றார்கள் அல்லவா வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப இது அனைத்தும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ஏனென்றால் கற்றுக் கொடுப்பவர் தந்தை அல்லவா இதையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் இவரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் கேட்கிறீர்கள் இவரோ காதால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் பாபா பதில் அளித்துக் கொண்டே இருக்கின்றார் மேலும் இவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இவருடைய இசையல் எவ்வளவு அதிசயமாக இருக்கின்றது இவரும் நினைவில் இருக்கின்றார் பிறகு குழந்தைகளுக்கு வர்ணனை செய்து கூறுகின்றார் பாபா எனக்கு ஊட்டுகின்றார் நான் அவருக்கு என்னுடைய ரதத்தை கொடுக்கிறேன் சவாரி செய்கிறார் என்றால் ஏன் உணவளிக்க மாட்டார் இவர் மனித குதிரை ஆவார் ஷிவ் பாபாவின் ரதமாக இருக்கின்றேன் இந்த நினைவிருக்கும் போது ஷிவ் பாபாவின் நினைவும் வருகின்றது நினைவில்தான் நன்மை இருக்கின்றது பண்டாராவில் சமைக்கும் போது நாம் சிவ பாபாவின் குழந்தைகளுக்காக செய்கின்றோம் என நினைவு செய்யுங்கள் தானும் ஷிவ் பாபாவின் குழந்தை என நினைப்பதால் நன்மை ஏற்படும் யார் நினைவிலிருந்து கர்மாதீத் நிலையை அடைகின்றார்களோ சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைவரையும் விட உயர்ந்த பதவி கிடைக்கும் இந்த பாபாவும் நிறைய சேவை செய்கின்றார் அல்லவா இவருடையது எல்லையற்ற சேவையாகும் நீங்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்கிறீர்கள் தான் இவருக்கு பதவி கிடைக்கின்றது இவ்வாறு செய்யுங்கள் என்று சிவ பாபா கூறுகின்றார் இவருக்கும் ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகளுக்கு புயல் வருகின்றது நினைவின்றி கரும இந்திரியங்களை வசப்படுத்துவது கடினம் நினைவினால்தான் படகு கரை சேரும் இதை சிவ பாபா கூறுகின்றாரா அல்லது பிரம்மா பாபா கூறுகின்றாரா என்பதை புரிந்து கொள்வது கடினமாகும் இதற்கு மிகவும் கூர்மையான புத்தி வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த நேரம் முழுமையாக இறந்து வாழ வேண்டும் படிப்பை நன்கு படிக்க வேண்டும் தன்னுடைய சார்ட் அல்லது ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் நினைவிலிருந்து கர்மா நிலையை அடைய வேண்டும் இரண்டாவது கடைசியில் அழிவின் காட்சிகளை பார்ப்பதற்கு தைரியசாலியாக வேண்டும் நான் ஆத்மா இந்த பயிற்சியினால் ஷரீர உணர்வு விலகி போகும் வரதானம் எப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனைகளையும் கூடிய முழுமையான நிச்சய புத்தி உடையவர் ஆகுங்கள் விளக்கம் தந்தையிடம் நம்பிக்கை இருப்பது போல தன் மீதும் நாடகத்தின் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் தனக்குள் பலவீனமான சங்கல்பம் உருவானது என்றால் சம்ஸ்காரமும் பலவீனமானதாக உருவாகிவிடும் அதனால் வீண் எண்ணங்கள் என்ற பலவீனத்தின் கிருமிகளை தனக்குள்ளே செல்ல அனுமதிக்க கூடாது கூடவே நாடகத்தின் காட்சிகளை பார்க்கும் போது குழப்பமான காட்சியிலும் கூட நன்மையின் அனுபவம் உண்டாக வேண்டும் சுற்றுச்சூழலை அசைக்க கூடியதாக இருக்கலாம் பிரச்சனை பயங்கரமானதாக இருக்கலாம் ஆனால் எப்போதும் நிச்சய புத்தியுள்ள வெற்றியாளராக ஆகினீர்கள் என்றால் பயங்கரமான பிரச்சனையும் கூட குளிர்ந்து போய்விடும் ஸ்லோகன் யாருக்கு தந்தை மற்றும் பரிவாரத்தின் மீதும் அன்பு இருக்குமோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைக்கும் நல்லது ஓம் சாந்தி